எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நடப்பு நிகழ்வுகள் குஸ் May 15, 2019. அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சிடிபிடிஓ கூட்டங்களில் பார்வையாளராக இருக்க எந்த நாட்டிற்கு அழைப்பு விடுத்துள்ளது? சரியான விடை இந்தியா. விரிவான சோதனை தடை ஒப்பந்தத்தின் நிர்வாக செயலாளர் லசினா சொர்போ சிடிபிடிஓயில் ஒரு பார்வையாளராக இருக்க இந்தியாவிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். இதில் பார்வையாளராக இருப்பதால் சர்வதேச கண்காணிப்பு அமைப்பின் தரவுகளை அணுக இந்தியாவுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த வசதி 89 நாடுகளில் உள்ள 337 வசதிகளை பயன்படுத்த வழிவகுக்கும். விடுதலை புலிகள் மீதான தடையை எத்தனை ஆண்டுகளுக்கு நீடித்தது மத்திய அரசு? சரியான விடை 5. 1967 சட்டவிரோத நடவடிக்கைகள் சட்டம் 1967 கீழ் 5 நாடுகளுக்கு தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை மத்திய அரசு நீட்டித்து அறிவித்தது. இந்தியாவில் உள்ள 90% காண்டாமிருகங்கள் எந்த மாநிலத்தில் உள்ள தேசிய பூங்காவில் உள்ளது? சரியான விடை அசாம். இந்திய நாட்டில் உள்ள அனைத்து காண்டாமிருகத்தின் டிஎன்ஏ விவரங்களையும் உருவாக்க மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் திட்டம் ஒன்றை துவங்கியுள்ளது. இந்தியாவில் சுமார் 2600 காண்டாமிருகங்கள் உள்ளன. அவற்றில் 90% அசாமின் காசிரங்கா தேசிய பூங்காவில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்கர் அகாடமி தலைவர் இந்தியாவில் எங்கு நடைபெறும் திரைப்பட விருதுகள் விழாவில் பங்கேற்க உள்ளார்? சரியான விடை மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா மாநில மராத்தி திரைப்பட விருதுகள் விழாவில் சிறப்பு விருந்தினராக மூச்சன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அகாடமி தலைவரான ஜான் பெய்லி பங்கேற்க உள்ளார். இந்திய பெருங்கடலில் சீன கடற்படை எங்கு லாஜிஸ்டிக் தளங்களை அமைத்துள்ளது? சரியான விடை டிஜி போட்டி. சீன வரலாற்றில் முதல் முறையாக சீன கடற்படை இந்திய பெருங்கடலில் டிஜி போட்டியில் லாஜிஸ்டிக் தளங்களை கொண்டுள்ளது. அது மட்டுமின்றி அரபிக் கடலில் உள்ள பாகிஸ்தானின் குவாடர் துறைமுகத்தை உருவாக்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் மாட்ரிட் ஓபன் டென்னிஸ் பட்டம் வென்றவர் யார்? சரியான விடை நோவக் ஜோகோவிச். ஸ்பெயினில் நடைபெற்ற மாட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடரில் ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் ஜோகோவிச் சாம்பியன் பட்டம் வென்றார். இது அவர் வெல்லும் 3வது மாட்ரிட் ஓபன் டென்னிஸ் பட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. கான்ஸ் திரைப்பட விழா எந்த நாட்டில் நடைபெறும்? சரியான விடை பிரான்ஸ். இந்தியா பெவிலியன் கான்ஸ் திரைப்பட விழாவில் 2019 May 14 முதல் 25 வரை திறந்து வைக்கப்பட உள்ளது. இந்த வருடம் INB செயலாளர் அமித் காரோ தலைமையில் இந்திய பிரதிநிதிகள் இந்த விழாவில் பங்கேற்கின்றனர். எந்த ஆண்டிற்குள் இந்திய காண்டாமிருகத்திற்கு டிஎன்ஏ தரவுதளம் அமைய உள்ளது? சரியான விடை 2021. 2021 இந்திய காண்டாமிருகம் இந்தியாவில் அதன் அனைத்து இனங்களின் டிஎன்ஏ வரிசை முறையை கொண்டிருக்கும் முதல் காட்டு விலங்கு வகையாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம எக்ஸாம்ஸ் டெய்லி சைட்டோட லிங்க் இருக்குது. அதில் போய் தினசரி நடப்பு நிகழ்வுகள் மற்றும் கிஸ்ஸை தெரிஞ்சுக்கோங்க.